ஹலோ எல்லாருக்குமே வணக்கம். சன் டிவியுடைய ஒரு 45வது வாரத்திற்கான டிஆர்பி ரேட்டிங்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ சன் டிவியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய அபிமான சீரியல்கள் டிஆர்பியில் எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த 45வது வார டிஆர்பியில் ப்ரைம் டைம் சீரியல்ஸ்க்கான டிஆர்பி ரேட்டிங்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ப்ரைம் டைமில் சன் டிவியில் முதல் இடத்துல எந்த ஒரு சீரியல் இருக்குது அப்படின்னா, சன் டிவியில் சமீபத்தில் லான்ச் பண்ண கயல் அப்படிங்கிற ஒரு புதிய சீரியல் தான் இருக்குது. போன வாரம் டிஆர்பியிலும் கயல் சீரியல் தான் முதல் இடத்துல இருந்துச்சு. இந்த வாரம் டிஆர்பியிலும் கயல் சீரியல் முதல் இடத்துல இருக்குது. 10.46 அப்படிங்கிற பாயிண்ட்ஸில் முதல் இடத்துல கயல் சீரியல். அண்ட் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது சுந்தரி சீரியல் இருக்குது. சுந்தரி சீரியல் பார்த்தோம் அப்படின்னா 9.97 அப்படிங்கிற பாயிண்ட்ஸில் இரண்டாம் இடத்துல இருக்குது. சுந்தரி சீரியல் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வானத்தை போல இந்த சீரியல் அந்த கல்யாணத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஆர்பி அப்படியே கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ 9.80 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸில் இருக்குது. 9.80 அப்படிங்கிற டிஆர்பி ரேட்டிங்ஸை கெயின் பண்ணியிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா 5வது இடத்துல அபியும் நானும் சீரியல் இருக்குது. 8.88 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா ரோஜா சீரியல் 8.60 அப்படிங்கிற பாயிண்டில் 6வது இடத்துல இந்த முறை ரோஜா சீரியல் இருக்குது. தொடர்ந்து கொஞ்சம் பின்னணியிலே வந்துட்டுருக்கு. எப்போதுமே சன் டிவியை பொறுத்த வரைக்கும் சீரியலோட டைம் ஸ்லாட்டில் மென்ஷன் பண்ணி டிஆர்பியில் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ரோஜா சீரியல் தான் முதலிடத்தில் இருக்கும். ஆனால் இந்த தடவை ரோஜா சீரியல் ரொம்ப பின்னடைவாக 6ஆம் இடத்துல இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தோன்னா 7ஆம் இடத்துல கண்ணானே கண்ணே சீரியல் 8.7 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸில் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா அன்பேவா சீரியல், அன்பேவா சீரியலுடைய ரேட்டிங்ஸ் பார்த்தோன்னா 6.78 அப்படிங்கிற பாயிண்ட்ஸில் வந்திருக்கு. அடுத்தபடியாக பூவே உனக்காக, பூவே உனக்காக சீரியல் 8 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்தப்போ ஒரு 8-10 வரைக்கும் நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டிங்ஸை கெயின் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு சீரியலை 10 மணிக்கு மாத்திரனால இதோடைய ரேட்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4.77 அப்படிங்கிற பாயிண்ட்ஸில் கிடச்சிருக்கு. அன்பேவா சீரியல் ரேட்டிங்ஸை விட ரொம்பவுமே கம்மியாக கிடச்சிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா சித்தி இரண்டு சீரியலோட ரேட்டிங்ஸ் 2.60 அப்படிங்கிற பாயிண்ட்ஸில் வந்திருக்கு. ரொம்பவுமே குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். 4 இருந்துச்சு 4 இப்போ 2.60 ஆயிடுச்சு. சன் டிவி ஏதோ ஒரு முடிவு பண்ணி இந்த ஒரு சீரியலுடைய டைம் ஸ்லாட்டை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக சீரியலுடைய நேர மாற்றங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த சீரியலுக்கான டிஆர்பி ரேட்டிங்ஸை கெயின் பண்ண முடியும். அதாவது பூவே உனக்காக சீரியலோ அன்பேவா சீரியலோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சித்தி 2 சீரியலுமே டிஆர்பியில் ரொம்பவே கம்மியாக வந்துட்டுருக்கு. இந்த ஒரு டைம் ஸ்லாட்டை சன் டிவி ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி பூஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நல்லாவே போகும் அப்படிங்கிறதா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ரோஜா சீரியல் அடுத்த வாரம் நல்ல ஒரு டிஆர்பியை கெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, டாடா, பை பாய். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோவை அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.